இப்போ அந்த ரிவ்யூ பண்ணுறவங்க அப்புறம் அந்த ட்ராக்கர்ஸ் மாமா ட்ராக்கர்ஸ்லாம் இருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து அதாவது வந்து காசு கொடுக்கலனா அந்த படத்தை கழுவி கழுவி ஊத்துறதான் அப்படின்ற ஒரு ஆடியோ உண்மையான ஆடியோ இப்போ வெளியே வந்து இப்போ சமூக வலைதளங்களில் தீ போல் பரவிட்டு இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. ஒரு மூணு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு யூடியூப் சேனல், அந்த பேர்லாம் சொல்ல நான் விரும்பலை. அது எப்போதும் நம்ம தலைவரை பற்றி ரொம்ப டீக்ரேட்டாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அது மட்டும் உண்மை. அந்த சேனலை பற்றி இப்போ உண்மையாக ஒரு சம்பவம் ஒன்று வெளிவந்திருக்கு. என்னென்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு போயிடுமா, அந்த அமௌண்ட்டு போகலன்னா அந்த படத்தை பற்றி இவங்க கழுவி கழுவி ஊற்றுவாங்களாம். நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்களாம் அப்படின்னு இப்போது வெளிப்படையாகவே நம்ம எனிமி பட ப்ரொடியூசர் அவர் வினோத்தா அவர் ஒரு ஆடியோ ஒன்று அவங்க பேசின ஆடியோ இப்போ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. அது எப்படி வெளியாச்சுன்னே தெரில. அது வந்து இப்போ ரொம்ப பரவலாக சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவங்க அந்த சேனலுக்கு நான் காசு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ கொடுக்குறத நிறுத்திட்டேன், அதனால் என்னை பற்றி கழுவுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வழிப்படையவே அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட அவங்க காசு வாங்கின அந்த ரிசிப்ட் வந்து என்னுடைய ஆஃபீஸில் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. இதுதாங்க இவங்க இன்னமோ இவங்க தான் வந்து இப்போ இவங்களை கேட்காமல் எந்த படமும் எடுக்கக்கூடாது, இவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த மூணு பேர் உட்காந்துக்கிட்டு. அது பார்த்து அந்த சேனலை பார்த்து அந்த சேனல் பேரில் நான் வந்து பப்ளிசிட் பண்ண விரும்பல. ஆனால் ரொம்ப கேடுகட்ட ஒரு இது. இதோட நீங்கள் வேறு வேலை எதாவது பார்க்கலாமே, இந்த மாமா வேலை பார்க்கலாமே, அதுலேயும் நல்ல காசு வரும் இல்லைங்களா. சரி எப்படியோ, அதாவது ஒரு படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, அந்த படத்தை நல்லா இருக்குது நல்லா இல்லை அது பப்ளிக் பார்த்து சொல்லிட்டு போட்டோம், நீங்கள் யாருங்க சொல்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் படம் நல்லா இல்லை அப்படின்னு நெகட்டிவாக பரப்புறது இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அவங்க படம் பப்ளிக்கு அவங்க எடுக்கிறாங்க, எடுத்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க, நீங்கள் என்ன நடுவில் ஒரு தரகர். அது வேறு இந்த மக்கள் ஏன் வந்து இந்த மூணாவது மனுஷனை நம்பி இது பண்ணுறாங்க பாருங்கள். இனிமேல் இந்தமாரி ரிவ்யூ சொல்கிறவங்கள நம்பாதீங்க. இவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்தா தான் அந்த படம் நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை போய் நீங்கள் கேட்டு நீங்கள் படம் பார்க்கணுமா? நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஓகே இன்னொரு தடவை பாருங்கள். இப்போ புரியுதுங்களா? இதுதாங்க இவங்களுடைய லட்சணம். அதாவது இனிமேலாவது ரிவ்யூ பார்த்துட்டு போய் படம் பார்க்குறத தவிர்த்துருங்க. தயவு செய்து இப்போ இருக்கிற இளவட்டங்கள்லாம் இதை இந்த பாருங்கள், இந்த ஆடியோவை நான் இணைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரிவ்யூ சொல்கிறத கேட்டுட்டு தான் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லைனோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு பெருசாக பேசிக்கிட்டு இருந்தால் அது உங்களுக்கு வேலைக்காகாது அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன தான் வந்து, சரி இப்போ வந்து காசு தான் வேணும்னா, ஐயா எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபா கொடுங்க, நாங்கள் கஷ்டப்படுறோம், நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டால் கொடுத்துருவோம், நம்ம பிரச்சனையே கிடையாது, பாடாடே வாங்கிட்டு போட நாய் அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்துருவோம். இவனுங்க அந்த பிஸ்கட் போடுற நாய்ங்க மாதிரி, இவனுங்க யாரு பிஸ்கட் போடுறாங்களோ இவனுங்க வந்து நல்லா பேசுவானுங்க. பிஸ்கட் ஒரு நாள் போடலன்னா அவனே கொலைக்கிறது, இதே தான் இவனுங்க வேலையே. பேக்ரவுண்ட் என்ன, எதுவுமே தெரியாம ஏதாச்சும் ஒண்ணு பேசுறது, ஒருத்தனை பத்தி தெரியாம எப்படி பேசுவாங்க சொல்லுங்க. ஒரு ஆளை பத்தி தெரிஞ்சுக்காம எப்படி அவரை பத்தி, அந்த குரங்கு மாதிரி ஒருத்தர் இருக்காம பாருங்க ரைட் சைட்ல, திருநெல்வேலி லாங்குவேஜ்ல பேசுவானே, அந்த நாய் எல்லாம் வந்து என்னை பத்தி எப்படி தெரியும் அவனுக்கு, அந்த குரங்குக்கு, அந்த குரங்கு நாய் எப்படி அவனுக்கு என்னை பத்தி தெரியும். அவன் பேசுறான் ஒரு நாளைக்கு என்னை பத்தி ஏதோ பேசினான், ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப கேவலமா பேசினான். இன்னொருத்த வந்து ஒரு நடிகருக்கு மேனேஜரா இருந்தவன், ஒரு படம் வேற எடுத்துரு, ஒரு பிட்டு படம் வேற எடுத்துருக்கிறான்னு நினைக்கிறான். அவனுக்கும் தெரியும் ப்ரொடியூசரோட கஷ்டம் என்னன்னு. இவெல்லாம் இன்னொருத்த வந்து அவன் என்னவோ உலகத்திலேயே சினிமா விஞ்ஞானி, அவனை கேட்டுதான் எல்லாரும் வேலை செய்யணும், அவன் தான் வந்து சினிமாவே கண்டுபிடிச்சன்ற மாதிரி பேசுவான். லெப்ட் ரைட்டு திரும்பி பார்த்து பேசிட்டே இருப்பான். ஒரே ஒரு வீடியோல ரொம்ப தரக்குறவா பேசி இவனுங்களால எப்படி முடியுதுன்றதுதான். இவன் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கானுங்க. அவனுங்களாம் ஒரு 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் எடுக்க சொல்லுங்க பாப்போம், அவனுங்களால முடியுமான்றது. ஈஸியா ஒரு யூடியூப் சேனல்ல ஓபன் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பேசிட்டு, சொன்னேன்ல அந்த நாய்க்கு பிஸ்கட் போட்டா நாய் கத்தாம இருக்கும், பிஸ்கட் போடலன்னா அது கத்தும். நான் பிஸ்கட் போடுறது இல்ல, அந்த நாய் போட்டுட்டு இருந்தேன் பிரதர் பிஸ்கட், நன்றி உள்ள நன்றி. இப்ப நம்மளே கடிக்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏன் போடணும்? நல்லா அவன் கையெழுத்து போட்ட வவுச்சர் இருக்கு என் ஆபீஸ்ல, ரியா சார் கூட்டிட்டு வருவாரு நம்ம பிஆர்ஓ, பாவம் இவங்களுக்கு பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு அவனுங்க வந்து அந்த பிஸ்கட் போதுமானதா இருந்தது, இன்னைக்கு நமக்கு நிறைய பிஸ்கட் போட முடியாது. நம்ம பிஸ்கட்டை குறைச்சதும் நிப்பாட்டினதும் அவனுக்கு வந்து குறை ஜாஸ்தி ஆயிப்போச்சு.
தொலைக்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. கேட்டீங்களா, இதுதாங்க உண்மை. அதாவது நம்ம தலைவர் படத்துக்கெல்லாம் யாருமே காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தலைவர் படம் எப்படியா இருந்தாலும் நல்லா இருக்கும், அது மக்கள் பார்ப்பாங்க, அதனால காசு போகாது. இதனால இவங்க தலைவர் படத்தை பத்தி எப்படியாவது மட்டம் தட்டிட்டு தான் இருப்பாங்க, ஏன்னா காசு கொடுக்கல இல்ல. அதனால அவங்க வகுத்தெரிச்சல் தான், இது வகுத்தெரிச்சல் அப்படின்னு சொல்லலாம், வன்மம் அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். தலைவரை பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய்ஹிந்த்.